உள்ளனர் நடிகை மீராமிதுன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து மிதின் மற்றும் அவரது நண்பர் அபிஷேக் சியாமியும் இன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் கைது செய்துள்ளது தமிழகத்தில் கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் ரூபாயும் பதினான்கு மளிகைப் பொருட்கள் நிரம்பிய தொகுப்பும் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து நாளை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் கொரோனாவின் தொற்று இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது புதுச்சேரியில் இரவு பத்து முப்பது மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இயல் இசை நாடகம் என்ற புதிய தலைவராக வாகே சந்திரசேகர் அவர்கள் நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் திமுகவின் நூறு நாள் ஆட்சி வேதனையாக அமைந்ததே தவிர சாதனை அல்ல என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் விமர்சித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு அருகே உள்ள கிராமத்தை சார்ந்த இருநூறு பேருக்கு அடுத்தடுத்து மஞ்சள் காமலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தில் பெண் ஒருவர் ஓதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோவிலில் ஓதுவார் பணிக்கு இருபத்தி ஏழு வயதான சுகாஞ்ச என்ற பெண் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனே தெரிந்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவசாய ஸ்டுடியோ பார்க்கலாம்